கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 15ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்டு 6 மாத காலத்தில் மிகப்பெரிய அளவில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைந்து வருகிறது. பல்வேறு வகைகளிலான வளர்ச்சி என்கின்ற வகையில் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பும் உள்கட்டமைப்பு உபகரணங்கள் என்கின்ற வகையில் இருந்தாலும் அதையும் கடந்து பயன்பாடு என்பதும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்றைக்கு தினந்தோறும் 800க்கும் மேற்பட்டவர்கள் புறநோயாளிகள் என்கின்ற வகையில் பயன்பட்டு வருகிறார்கள். சென்னையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது சென்னையை ஒட்டியிருக்கிற மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவள்ளூர், அதேபோல் திருவண்ணாமலை, கடலூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டை தொடர்ந்து பெற்று வருகிறார்கள். உள்நோயாளிகளாக தினந்தோறும் 160லிருந்து 200 வரை பயன்பட்டு வருகிறார்கள். ஒரு மருத்துவமனை அரசின் சார்பில் திறந்து வைக்கப்பட்டு 2-3 ஆண்டுகள் கழித்து பெற வேண்டிய வளர்ச்சியினை 6 மாத காலத்திற்குள்ளாகவே இந்த மருத்துவமனை வளாகம் பெற்றிருக்கிறது என்பது சிறப்பு. அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் இதுவரை 687 அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. 687 அறுவை சிகிச்சைகள் மட்டுமல்லாது புறநோயாளிகள் என்கின்ற வகையில் இதுவரை இந்த 6 மாதத்தில் 88,589 பேர் புறநோயாளிகளாக இந்த மருத்துவமனையில் மருத்துவ பயன்பாட்டை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இது பெரிய அளவில் சிறப்புக்குரிய மருத்துவ சேவையை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை பெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதை திறந்து வைக்கிற போதே சொன்னார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அதிநவீன உட்கட்டமைப்பை பெற்றும் அதிநவீன மருத்துவ உபகரணங்களை பெற்றும் சிறந்த மருத்துவமனையாக இது திகழ வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். அந்த வகையில் இது கட்டுமானம் உள்ளிட்ட உபகரணங்களும் சேர்த்து இந்த ஆண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியோடு சேர்த்து இதுவரை 447 கோடி ரூபாய் என்று திட்டமிடப்பட்டு பெரிய அளவில் இது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் ஒரு நாள் நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்கின்ற ஒரு உபகரணத்தை இங்கே இயக்கி வைத்தோம். அந்த டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்பது இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளில் நம்முடைய கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் மட்டுமே இருக்கிற ஒரு உபகரணம். அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ என்கின்ற ஒரு அதிநவீன உபகரணமும் இங்கே இயக்கி வைக்கப்பட்டது. அதுவும் கூட இந்தியாவில் அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக அமைய பெற்றிருக்கிற ஒன்று. இப்படி ஆட்டோ எம்ஆர்ஐயாக இருந்தாலும் டபுள் பலூன் எண்டோஸ்கோபியாக இருந்தாலும் இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இன்றைக்கு மீண்டும் ஒரு புதிய வளர்ச்சியாக, புதிய திட்டமாக, ஒரு புதிய இந்த பகுதி மக்களுக்கு பயன் தருகிற ஒரு விஷயமாக ஒரு அதிநவீன இருதய கேத்லாப் ஆய்வகம் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிநவீன இருதய கேத்லாப் ஆய்வகம் இந்த உபகரணத்தை, இந்த இயந்திரத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் மட்டுமல்ல தனியார் மருத்துவமனைகளிலும் முதன்முறையாக வந்திருக்கிற பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு உபகரணம். 6,74,00,000 ரூபாய் செலவில் அமைய பெற்றிருக்கிற ஒன்று. பொதுவாகவே இருதய கேத்லாப் ஆய்வகம் என்பது ஒரு 4-4.5 கோடியில் மட்டுமே அமைகிற ஒரு விஷயம். ஆனால் இப்போது இந்த உபகரணமே அதிநவீன உபகரணம் என்பதால் 6,74,00,000 மதிப்பீட்டில் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. இது இங்கே அமைந்திருப்பதன் காரணமாக இனிமேல் எதிர்காலத்தில் ஆஞ்சியோகிராம் செய்வது, ஸ்டன் பொருத்துவது, பிறவி குறைபாடுள்ள இருதய ஓட்டைகள் அடைப்பது, பேஸ்மேக்கர் பொருத்துவது, இருதய வால்வுகளை சரி செய்வது போன்ற அனைத்து பணிகளும் இந்த மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பல்வேறு மருத்துவமனைகள் இருந்தாலும் குறிப்பாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை, கேஎம்சி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனை என்று பல்வேறு பெரிய அரசு மருத்துவமனைகள் இருந்தாலும்
இதில் ஏற்கனவே நான்கு இடங்களில் இந்த கேத்லாப் ஆய்வகங்கள் என்பது இருந்து வருகிறது. ஒன்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும், ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையிலும், ஸ்டான்லி கேஎம்சி ஆகிய நான்கு இடங்களில் மட்டுமே இது இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு புதிதாக தென்சென்னையில் இந்த கேத்லாப் அமைந்திருப்பது என்பது தென்சென்னை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த வட மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் பயன்பெறக்கூடிய ஒன்று. எனவே இதை இன்றைக்கு இயக்கி வைப்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் சார்பில் இந்த ஒரு பெரிய வசதி இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கேத்லாப்புகளின் எண்ணிக்கை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற ஒட்டுமொத்த கேத்லாப்புகளின் எண்ணிக்கை 24 எண்ணிக்கையில் இருக்கிறது. இந்த 24 எண்ணிக்கையில் இருப்பது இன்றைக்கு புதிதாக இது 25வது கேத்லாப் ஆய்வகமாக இன்றைக்கு இந்த கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அமைந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 26வது கேத்லாப் ஆய்வகம் ஒன்று விரைவில் அமைக்கப்படவிருக்கிறது. அதை நானும் நம்முடைய செயலாளரும் விரைவில் போய் தொடங்கி வைக்கவிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக எல்லா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் கேத்லாப் ஆய்வகங்கள் வேண்டும் என்கின்ற வகையில் இந்த துறைக்கு அறிவுறுத்தி அந்த வகையில் படிப்படியாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 3 புதிய கேத்லாப் கருவிகள் இன்றைக்கு தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இன்னமும் 4 இடங்களில் புதிய கேத்லாப் கருவிகள் அமைவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளை பொறுத்தவரை பெட்சிடி என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை துல்லியமாக கண்டறியக்கூடிய கருவி இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் 2 இடங்களில் மட்டுமே இருந்தது. ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, மதுரையில் இருக்கிற ராஜாஜி அரசு பொது மருத்துவமனை, இந்த 2 இடங்களிலே மட்டும்தான் பெட்சிடி ஸ்கேன்கள் இந்த துறை உருவான நாளிலிருந்தே இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 2.5 ஆண்டு காலத்தில் அந்த 2 தவிர்த்து 4 இடங்களில் பெட்சிடி மையங்கள் இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தஞ்சாவூர், கோவை, சேலம் ஆகிய 4 இடங்களில் இந்த பெட்சிடி ஸ்கேன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கேத்லாப் ஆய்வகங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் இது இப்பொழுது இங்கே புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இங்கே இந்த கருவியின் மூலம் ஒரு 10-15 ஸ்டண்ட்களை பொருத்த முடியும், ஒரு 10-15 ஆன்ஜியோ செய்ய முடியும் என்கின்ற வகையில் இன்றைக்கு இது பெரிய அளவில் இங்கே பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. எனவே இதை தொடங்கி வைப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான அச்சத்தை தந்திருக்கிற ஒரு நோய் என்றால் அது மாரடைப்பு, இருதய கோளாறுகள் தான். இதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே கடந்த ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவை மதுக்கரை ஒன்றியத்தில் மலுமிச்சம்பட்டி என்கின்ற ஊரில் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க துறைக்கு அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2,686 துணை சுகாதார நிலையங்கள் 8,713 இன்றைக்கு இந்த மாரடைப்புக்கான முன் அறிகுறிகளோடு வருபவர்களுக்கு லோடிங் டோசஸ் என்கின்ற வகையில் அந்த மருந்துகளை தருகிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டம் கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 27ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. அதன்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் ஆஸ்பிரின் மாத்திரைகள் 2, குளோபிடோக்ரல் 4, அட்ரோவாஸ்டாட்டின் 8 என்கின்ற வகையில் 14 மாத்திரைகள் லோடிங் டோசஸ் என்கின்ற வகையில் தரப்பட்டு வருகிறது. இந்த 14 மாத்திரைகள் தரப்பட்டு அந்த வகையில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்களில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இதற்கு முன்னால் மாரடைப்பு நோய்க்குள்ளானவர்கள் இந்த மருத்துவமனைகளுக்கு வர இயலாது, பெரிய மருத்துவமனைகளுக்குத்தான் வர வேண்டும். எனவே அவர்களுடைய உயிரை உடனடியாக காக்கிற வகையிலான இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 4,779 பேருக்கு லோடிங் டோசஸ் தந்து உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை 372 பேருக்கு
லோடிங் டோசஸ் தந்து அவருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட 6 மாத காலத்திற்குள்ளாகவே இதுவரை 4886 பேருக்கு லோடிங் டோசஸ் தந்து அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த இருதய நோயினால் பாதிப்புக்குள்ளாபவர்களை 100% காக்கிற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த கேத்லாப் கருவி ஆய்வகம் ஒன்று இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் இந்த ஆய்வகம் என்பது இன்று முதல் மக்களின் பயன்பாட்டிற்காக வரவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்கனவே இங்கே ஒரு 20 டயாலிசிஸ் இயந்திரங்கள், அதிநவீன டயாலிசிஸ் இயந்திரங்கள் 30 பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த 30 இன்றைக்கு முழுமையாக 2 ஷிஃப்ட் என்கின்ற வகையில் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே டபுள் பலூன் எண்டோஸ்கோபியாக இருந்தாலும், அதிநவீன டயாலிசிஸ் இயந்திரங்களாக இருந்தாலும், ஆட்டோ எம்ஆர்ஐ ஆக இருந்தாலும் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் புதிய பயன் தரக்கூடிய ஒன்றாக இந்த கேத்லாப் கருவி ஒன்று இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் பயனுக்கு வந்திருக்கிறது. கேட்கணுமா? இல்லை, இது சம்மந்தமாக ஏற்கனவே நான் தினந்தோறும் சொல்லி கொண்டு வருகிறேன். நேற்றைக்கும் கூட 2 முறை சொல்லியிருக்கிறேன். அதனால் ஒன்றும் பெரிய அளவில் அச்சப்பட வேண்டியதில்லை. JN.1 என்கின்ற அந்த வைரஸ் பரவல் என்பது பரவி, அதாவது இந்தோனேஷியா, சைனா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் மட்டுமே தான் கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. மற்ற நாடுகளில் இப்போ அதை கணக்கெடுக்கிறதே விட்டுட்டாங்க. ஏன்னா அதோட பாதிப்பு ஒரு மிதமான அளவில் இருந்து கொண்டிருப்பதால் அதை கணக்கெடுக்கும் பணியினை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் நாம் இப்போ வந்து இந்திய அளவில் கணக்கெடுக்கிறோம், அதற்கு கண்காணித்து கொண்டிருக்கிறோம். கணக்கெடுக்கும் பணியும் கண்காணிக்கிற பணியும் நடைபெறுகிறது. எங்கேயாவது கிளஸ்டர் இருந்துச்சுன்னா அங்கிருந்து சாம்பிள்ஸ் எடுத்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் அந்த பாதிப்பு என்பது கிளஸ்டராக இல்லை. எங்கேயும் ஒரே குடும்பத்தில் 2-3 பேருக்கான பாதிப்பு, ஒரே தெருவில் ஒரு 10-15 பேருக்கான பாதிப்பு என்கின்ற வகையில் கொரோனா வந்தப்போ, டெல்டா வந்தப்போ, ஒமிக்ரான் வந்தப்போ அப்போ இருந்த பாதிப்பு இதில் இல்லை. அதனால் பாதிப்பு இல்லாத நிலையில் இந்த கண்காணிப்பு என்பது தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த வாரம் அனுப்பப்பட்ட மாதிரிகளில் 26 மாதிரிகள் அனுப்பினோம். அதில் 22 மாதிரிகள் JN.1 மாதிரி இருந்தது. மீதி வந்து ஒரு 4 வந்து WFF, அந்த வேறு ஒரு உருமாற்றமான ஒரு கொரோனா. இதனால் ஒன்று எதுவுமே இன்றைக்கி பயப்பட வேண்டிய அந்த சூழல் என்பது இல்லை. எனவே தமிழகத்தில் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம். கிளஸ்டர் ஏரியாவில் சாம்பிள்ஸ் எடுத்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனை பண்ணுறதுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் பதட்டம் இல்லாத சூழல் நிலவுகிறது. இல்லை, 100% WHO-வும் ICMR-ம் இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தடுப்பூசிகள் போடப்பட்டதுக்கும் இது இந்த மாரடைப்புக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இருதயவியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 வருஷம் இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதில் ஏற்பட்ட பாதிப்பு இதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019-லிருந்து 2022 வரைக்கும் உலகம் முழுக்கமே இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பரவிச்சு, மன அழுத்தம், மன உளைச்சல், எல்லாருக்குமா பாதிப்பு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு உயிர் பாதித்தது, பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து பாதிப்பு ஏற்பட்டது, சிறு தொழில் பெருதொழில் எல்லாத்துக்கும் மூடு விழா நடைபெற்றது. இந்த மாதிரி ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சந்தித்ததன் விளைவு ஒவ்வொருவருக்குமே மன அழுத்தமும் மன உளைச்சலும் அந்த மனவேதனையும் இருந்தது. அதுவுமே இதுக்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லி மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட நாமளே 1 வருஷத்துக்கு முன்னாடி கோவையில் இந்த இருதயவியல் நிபுணர்களை கொண்டு ஒரு கூட்டத்தை நடத்தி இதுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறோம். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் WHO-வும் சொன்னாங்க, இது வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளணும், இந்த மாரடைப்புகள் எதனால் வருதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும்னு அவங்களும் சொன்னாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஒன்றிய அரசின் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களும் இதே கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வகையில் ஆராய்ச்சிகள் பரவகையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனால்தான் நாம் கூட, நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் உங்களுக்கு தெரியும், 2-3 கூட்டம் ஏற்கனவே நடத்தி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்த போகிறோம். எதிர்காலத்தில் இருக்கிற இந்த நோய் பாதிப்புகளை கண்டறிவது, அதற்கு தீர்வு காண்பதற்கு
ஒரு அகில உலக மருத்துவ மாநாடு ஒன்று நடத்த இருக்கிறோம். வருகிற 17, 18, 19 ஒரு 33 நாள் நடக்க போகுது ட்ரேட் சென்டர்ல. இந்த இதில் வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து பல துறைகளில் சிறந்து விளங்குகிற மருத்துவ விற்பனர்கள் பங்கேற்று அவளுடைய ஆராய்ச்சிகளை அங்கே பதிவு செய்யவிருக்கிறார்கள். ஒரு பெரிய அளவில் இதுவரை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இதுக்கான இந்த மாதிரியான ஒரு முயற்சி மேற்கொண்டதில்லை. முதல் தடவையாக அதை பண்ண போகிறோம். இது மாதிரி தொடர்ச்சியாக தமிழ்நாடு இந்த எதிர்காலத்தில் நாம் சந்திக்கவிருக்கிற ஒரு அந்த நோய் தன்மைகள், இப்போ இருக்கிற இந்த ஒரு அபரித சூழல், இதுக்கெல்லாம் வந்து தீர்வு என்கின்ற வகையில் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இல்லை, இப்போ அந்த டெண்டர் ப்ராசஸ்லாம் போயின்னு இருக்கு. இப்போ தான் அந்த ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த அடிப்படை பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். இன்னொன்று, மார்ச் மாதம் தேர்தலும் வரப்போகுது, அதுக்காக இந்த முன்கூட்டியே இந்த அறிவிப்புகளும் வருதுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும்.
மேட்ச் பண்ணிடுவோம் இது
ஆர்டியா டாக்டர் கோம் சார்.